इंडियन टीम के लिए शोर हो जाए। எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம சொல்லாம கொல்லாம பாகிஸ்தான் வரைக்கும் போன இந்திய கபடி டீமை மாலை போட்டு மரியாதை செஞ்சு வரவேற்றிருக்காங்க பாகிஸ்தான்காரவங்க. இந்த ஒரு விஷயம்தான் இப்ப சர்ச்சையை கிளப்பிருக்கு. 2020 உலக கபடி சாம்பியன்ஷிப் இப்ப பாகிஸ்தான்ல நடத்த போறாங்களா? இந்திய விளையாட்டு அமைச்சகம் அப்புறம் இந்திய அமைச்சர் கபடி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருக்கிட்டயுமே இந்திய அணிக்கு பாகிஸ்தான் போறதுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்கலையா? இந்த ஒரு சம்பவம் இப்ப இந்திய அளவுல கடுமையான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. 2020 உலக கபடி சாம்பியன்ஷிப் தொடர் பாகிஸ்தானுடைய பைசலாபாத் நகர்ல தான் நடக்க போறதா தெரிவிச்சிருந்தாங்க. உலக நாடுகள்ல இருந்து நிறைய நாடுகள் கலந்துக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இது உலக கபடி சாம்பியன்ஷிப் தானா அப்படிங்கறதுலயே நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த போட்டியில நிறைய நாடுகள் கலந்து கொள்ள போறதா விளம்பரமும் செஞ்சிருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜெர்மன், ஈரான், அசர்பைஜான், சியரா லியோன், கென்யா, இத்தனை நாடுகளும் இந்த போட்டியில கலந்துக்க போறதா பாகிஸ்தானை சேர்ந்த இந்த அமைப்பு தெரிவிச்சிருக்கு. அதனாலதான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக இந்திய வீரர்களும் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்திய அமைச்சர் கபடி அமைப்பு தான் எல்லா பிளேயர்ஸையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் போய் இவங்க கபடி பிளே பண்ணுங்கிறதுக்காக யாருக்குமே பெர்மிஷன் வழங்காத இந்த சூழ்நிலையில சுமாரா ஒரு 60 கபடி வீரர்கள் பாகிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு பாகிஸ்தான் பைசலாபாத் நகர்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் கால்பந்து மைதானத்துலதான் இந்த உலக கபடி சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. இதுல கலந்துக்கிறதுக்காக February 8 அன்னைக்கு நிறைய கபடி வீரர்கள் வாகா எல்லை வழியா பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. பாகிஸ்தான் எல்லையை கடந்து போன வீரர்களுக்கு மாலை போட்டு மரியாதையா கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே பாதுகாப்பு வாகனங்கள்ல கூப்பிட்டு போகப்பட்டிருக்காங்க. இவங்க கூப்பிட்டு போன அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப இணையதளத்துல வெளியாயிட்டு இருக்கு. வெளிநாட்டு போட்டிகள்ல இந்திய அணி கலந்துக்கணும்னா தேசிய அமைப்பு மூலமா விளையாட்டு, உள்துறை, வெளித்துறை ரெண்டு அமைச்சகத்துக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். ஆனா இப்படி எதுவுமே நடக்காத சூழ்நிலையில இந்தியன் டீம் அப்படின்னு பாகிஸ்தான் அதிகாரிகள் சில பேர் சொல்லக்கூடிய இந்திய வீரர்கள் குழு அந்த சாம்பியன்ஸ் தொடர்ல பங்கேற்க போறாங்களா, இல்ல இந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் இதை திட்டமிட்டு எதுவும் செஞ்சிருக்காங்களா? பெரும்பாலும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சர்க்கிள் முறையில கபடி விளையாடக்கூடிய இந்திய வீரர்களை தான் குறி வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இந்திய விளையாட்டு அமைச்சகம் இந்த வீரர்களுக்கு அனுமதி கொடுக்காத இந்த சூழ்நிலையில அந்த வீரர்கள் மேல கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சர்க்கிள் கபடி அணினா அதுல 10 ஆட 4 மாற்று வீரர்கள் மட்டுமே தேவைப்படுவாங்க. 14 வீரர்கள் மட்டுமே கொண்ட கபடி குழுவுக்கு எதுக்கு 60 வீரர்கள் பாகிஸ்தான் கூப்பிட்டாங்க? அப்படி போன இந்திய கபடி வீரர்களுக்கு பாகிஸ்தான் போறதுக்கு விசா கிடைச்சது எப்படி? கபடி விளையாட போறோம்னு சொல்லிட்டு விசா வாங்கிட்டு போனாங்களா, இல்ல சுற்றுலா விசால போனாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இப்போ விடை தெரியாம இருந்துட்டு இருக்கு. இது அடிப்படையில வந்து நடிகர் திரு விஜய் அவர்களோட கேஸ் கிடையாது. ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஃபினான்ஷியர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களோட கேஸில் இருக்கும்போது கனெக்டட் கேஸாக தான் இருக்க போகிறாங்க. என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றது சரியா, ஏன் அந்த அளவுக்கு அவசரம் அப்படின்னா அன்றைக்கு அவருக்கு ஒரு ஸ்பாட் அதுதான் சரிங்களா. நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அல்லது வேற ஒரு ஸ்பாட்னு பிரித்து பார்க்க முடியாது.